ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரூமில் எப்படி நம்ம கருவாடு உண்டாக்கலான்னு பார்ப்போம். இது வந்து வளமீன், நம்ம ஊரில் உள்ள வெளமீன். இது வந்து சின்ன சைஸாகும். இதுக்கு பெரிய சைஸ் வாங்கணும்னா இங்கே வந்து ஒரு கிலோ வந்து 18 ரூபாய். இது சின்ன சைஸ் ஆனதுனால 10 ரூபாயிலன்னு ஒரு கிலோ வாங்கிடுவோம். இதை நாங்கள் இப்போ 3 கிலோ வாங்கிடுவோம். 30 ரூபாய் இன்னைக்கு கருவாடு வைக்கிறதுக்குள்ள தயாராகும். இன்னைக்கு கருவாடு எப்படி வைக்கணும்னு சரி, அந்த இது செதும்பல் எடுக்க ஈஸி பரவாயில்ல. நம்ம உருளைக்கிழங்கு தோல் எடுக்கக்கூடிய அதுன்னு கேட்டுக்கோங்க, உருளைக்கிழங்கு தோல் எடுக்கக்கூடிய அந்த பிளேடை வச்சுக்கிட்டு இப்படி திறந்துட்டாலே போதும், ஈஸியாக வந்துடும். செதும்பல் உருக்க எடுத்தாலே போதும். இது இப்படி கீறிட்டு இப்படி கீறி ஆச்சுன்னா அது சூப்பராக வந்துடும். பின்னாடி போடல இப்படி எடுத்து கலைஞ்சிட்டா போதும். இப்படி எடுத்து கலைஞ்சிட்டா போதும். இப்போ மீன் கழுவி ரெடி ஆகியாச்சு. இது எப்படி கழுவிருக்குன்னா, இந்த கீழே ஒரு கல் வச்சுருக்குல்ல, பிளேட்டில் வச்சுக்கிட்டு அது எடுத்து முடியாச்சுன்னா அதில் உள்ள தண்ணி எல்லாம் ஒரு கீழே வந்துடும். அந்த தண்ணியை கலைய வேண்டியதும் இப்படி வச்சுருக்கோம். அது தண்ணியை கலைஞ்சிட்டு உப்பு போட்டோம். அது உப்பு எப்படி போட்டோம்னா, நறுக்கலாம் ட்ரேயில் இது ஒரு ரவுண்டு உப்பு போட்டாச்சு. இனி மீன் ஒவ்வொன்றா எடுத்து உப்பு ஏற்றி வச்சுக்க முடியாது. இது பரல் உப்பு, பரல் உப்பு தான் நல்லது. சவுதியில் பரல் உப்பு கிடைக்கும். நேற்று மூடி வச்சோம், இன்னைக்கு ஓப்பன் வைக்கும். இப்படி கருவாடு ஆகிட்டு மீன் உள்ளவெல்லாம் எல்லாம் இறங்கி ஓடி இருக்கு. உப்பு போட்டு எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இது என்ன செய்யணும், வேரில் வந்து வச்சுட்டாங்க. வச்சா கழுவி அந்த உப்பு அவ்வளோ உப்பு போகணும் போது கழுவிட்டு வருவோம். இப்போ நம்ம காய வச்சாச்சு. காய வச்சிருக்கிறது எதுவும் வந்து காக்காய்க்கு சல்லியம் கிடையாது. நம்ம ஊரை போல் காக்காய் கிடையாது, பூனைக்கு ஒரு சல்லியம் தான். அதனால் கொஞ்சம் கயிற்றில் ஒரு நெட்டை வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்கோம். இன்னும் 2-3 மணிக்கூர் கழிஞ்சு இதை வந்து கமத்திட்டா போகணும். தெரியுதா, நல்ல வெயில். அதனால் கிளாஸில் வச்சுருக்கு. 2 மணிக்கூர் கழிஞ்சு இதை வந்து கமத்திட்டா போகணும். அப்படி நம்ம கருவாடு ரெடி ஆகியாச்சு. கருவாடு 3 கிலோ மீனில் கருவாடு ரெடி. கருவாடு சம்பந்தி உண்டாகிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா, நீங்களும் ட்ரை செய்து பாருங்கள். 3 கிலோ மீன் கருவாடு. ஓகே, பாய்.